நாடு முழுவதும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 2 கோடி மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேசிய சுகாதாரத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்காக 24,683 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள தரவில் 16,20,00,000 தகுதியுடைய பயனாளிகள் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கு காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் 23,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு பயனாளிகள் பயன்பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. அண்மையில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கூடுதலாக 13 கோடி குடும்பங்கள் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். பயனாளிகள் 918 நோய்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற முடியும். 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கொரோனா பெருந்தொற்றால் பாதிப்படைந்தால் அவர்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற முடியும்.